விக்ரம் படக்குழு தளபதி 65 படத்திற்கு கொடுத்த அதிர்ச்சி விஜயுடன் போட்டி போடும் லோகேஷ். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ இந்த நியூஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். தளபதி விஜய் நடிப்பில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி வரும் தளபதி 65 படத்திற்கு விஜயின் மாஸ்டர் பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜால் புதிய சிக்கல் உருவாகியது தயாரிப்பு நிறுவனத்தை சங்கடப்பட வைத்திருக்கு. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய மாநகரம் படமே அவருக்கு பெரிய பலமாக அமைந்தது. தொடர்ந்து கார்த்தியை வைத்து இவர் இயக்கிய கைதி படம் மாஸ் ஹிட்டாக அமைந்தது. ஹிட் பட டைரக்டர் என்ற பெயரை லோகேஷ் கனகராஜிற்கு பெற்றுக் கொடுத்தது. இந்த ஆண்டு துவக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்து வெளிவந்த மாஸ்டர் படமும் பிரமாண்ட வெற்றி படமாகவே அமைந்தது. தளபதி விஜய் மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் சமீபத்தில் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற திரைப்படம் மாஸ்டர். கலவையான விமர்சனங்கள் கிடைத்த போதிலும் வசூலில் எந்த ஒரு குறையும் வைக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து விஜய் அடுத்ததாக நெல்சன் திலீப் குமார் இயக்கும் தளபதி 65 படத்தில் நடித்துட்டு இருக்காரு. லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய குருநாதர் கமல்ஹாசனை வைத்து விக்ரம் என்னும் படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்தடுத்த பிரம்மாண்ட வெற்றி படங்களை தொடர்ந்து கமல்ஹாசனை வைத்து விக்ரம் படத்தை இயக்க லோகேஷ் கனகராஜ் திட்டமிட்டிருக்காரு. விரைவில் இந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக படப்பிடிப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் பகத் பாசில் மற்றொரு முக்கிய வில்லனாக விஜய் சேதுபதி நடிக்க இருக்காரு. இதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுது. பிரதான வில்லன் வேடத்தில் நடிக்கவே விஜய் சேதுபதியிடம் பேசப்பட்டு வருவதாக கூறப்படுது. தளபதி விஜயின் சர்கார் படத்திற்கு ஒளிப்பதிவு செய்த புகழ்பெற்ற ஒளிப்பதிவாளரான கிரீஷ் கங்காதரன் விக்ரம் படத்தில் இணைய உள்ளதாக கூறப்படுது. ஏற்கனவே விக்ரம் படத்திலிருந்து லாரன்ஸ் விலகியது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. மாஸ்டர் படத்தின் ஆரம்பத்தில் ஒப்பந்தமானவர் தான் மலையாள நடிகர் ஆண்டனி வர்கேஸ். மலையாளத்தில் சம பிரபலமான நடிகராக இவர் மாஸ்டர் படத்தில் இணைந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமானது. ஆனால் அதன் பிறகு கால்ஷீட் பிரச்சனையால் மாஸ்டர் படத்திலிருந்து விலகிய ஆண்டனி வர்கீஸ் தற்போது மீண்டும் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கமல் நடிக்கும் விக்ரம் படத்தில் வாய்ப்பு கிடைத்து நடிக்க இருக்காராம். ஏதோ ஒரு வகையில் ஆண்டனி வர்கீஸ் லோகேஷ் கனகராஜை கவர்ந்து விட்டார் என்று அவரது வட்டாரங்களிலிருந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அவருக்கான வெயிட்டான கதாபாத்திரம் படத்தில் இருப்பதாக கூறியுள்ளதால் விக்ரம் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எகிறி இருக்கு. விக்ரம் படம் கடந்த தமிழ் புத்தாண்டுக்கே வெளியாக வேண்டிய திரைப்படம். ஆனால் கமல்ஹாசன் தேர்தலில் பிஸியாக இருந்ததால் தற்போதுதான் விக்ரம் படத்தின் படப்பிடிப்பு தொடங்கப்பட்டிருக்கு. ஆரம்பிக்கும் பொழுதே விஜய்க்கு சங்கடத்தை கொடுத்து விட்டதாம் விக்ரம் படக்குழு. விஜய் மற்றும் நெல்சன் கூட்டணியில் உருவாகும் தளபதி 65 படத்தை 2022 ஆண்டு பொங்கல் வெளியீடாக கொண்டு வரலாம் என சன் பிக்சர்ஸ் நிறுவனம் முடிவு செய்திருக்காங்க. ஆனால் தற்போது அதே தேதியில் லோகேஷ் மற்றும் கமல் கூட்டணியில் உருவாகும் விக்ரம் படமும் வெளியாகும் என தெரியுது. தளபதி 65 படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடைபெறும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது சென்னையில் உள்ள பிரம்மாண்டமான ஸ்டுடியோ ஒன்றில் மால் செட் போடப்பட்டு வருவதாக தகவல் வெளிவந்திருக்கு. இப்பொழுது அந்த படத்தின் ரிலீஸ் பொங்கலிலிருந்து அடுத்த ஆண்டு சித்திரை திருநாளான ஏப்ரல் 14 தேதி ரிலீஸிற்கு திட்டமிட்டு வருவதாக சொல்லப்படுது.